இப்போ ரீசன்ட் டேஸில் 10ஆம் வகுப்பில் உள்ள செயல் பகுதி வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செயல் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். பரிபாடலில் இந்த பாடல் வரிகளை எழுதினவங்க யார் அப்படின்னா கீரந்தையார். கீரந்தையார் ஓகேயா? ஏற்கனவே சொன்னேன், பண்டைய கால இலக்கியம் தமிழ் இலக்கியம்னா விருந்தோம்பல் பண்பை பற்றி பேசும், பண்டைய கால மன்னர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி பேசும், பெண்களை பற்றி பேசும். அப்படி இல்லாமல் அறிவியலை பற்றியும் பண்டைய கால இலக்கியங்கள் பேசப்பட்டிருக்கு, பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க சரியா? அதில் இப்போ கடைசியாக பார்த்த செய்யுள் பகுதியும் அறிவியல் சம்மந்தமான ஒரு செய்தி தான், அறிவியல் ரிலேட்டடான ஒரு செய்தி தான். ஸோ அந்த மாதிரி இதுலேயுமே அறிவியல் தொடர்பான செய்தியை தான் ஒரு செய்யுள்ள கொடுத்துருப்பாங்க. பாடல் வரிக்குள்ளே போகலாம். இந்த பாடல் வரி கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் விளக்கத்தோடு படித்தா ரொம்ப ஈஸி தான். பார்க்கலாம். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவார் ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளந்த ஊழி ஊழ் ஒளியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு தன்பெயர் தலையை ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தரவு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடாகிய இருநிலத்து ஊழியும் அப்படிங்கிற பாடல் வரி. சரி, இந்த பாடல் வரி வந்து பாடல் வரி படித்தாச்சு. இப்போ பழக்கம் போல் பாடலினுடைய அர்த்தம், அதாவது என்ன அப்படின்னா அண்டவெளியில் வந்து எதுவுமே இருக்காது சரியா? அந்த அண்ட தோற்றத்துக்கு உருவாக, அதாவது எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றம், அதாவது அண்டங்கிறது என்னது, உலகம், உலகம் தோன்றுறதுக்கு வந்து ஒரு பரமானு வந்து பெரிய ஒளியோடு தோணுச்சான் சரியா? அந்த உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் இன்னும் முதல் பூதத்தின் ஊழியது. முதல் ஐம்பூதங்களில் ஒன்று வானம். அது அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருள் சிதறும்படியாக பல பல ஊழி காலங்கள் தடுத்து சென்றன. அதாவது முதல்ல வானம் தோன்றியிருக்கு, அந்த அணுக்கள் வந்து சதறி நிறைய ஊழி காலங்கள் கடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்து போல் புவி உருவாகி விளங்கிய ஊழி காலம் தொடர்ந்தது. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த காலம் ஊழி காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தால் நிறைந்த பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழி காலம் வந்தது. அதாவது ஒன்றும் இல்லை, உலகம் எப்படி உருவாச்சு, ஆரம்பத்தில் வந்து அந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்னா முதல்ல பெருவழியில் வந்து எதுவுமே இல்லை, அண்ட தோற்றத்துக்கான ஒரு பரமானு வந்து ஃபஸ்ட்டு தோன்றுது பேரொழியுடன். அந்த உருவம் இல்லாத காற்று பானம் அந்த ஐம்பூதங்களின் உதவியாக, ஐம்பூதங்களினுடைய உதவியோடு அந்த அணு ஆற்றல் வந்து என்ன பண்ணுது, வளர்ந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக சிதறி ஊழி காலங்கள் பல ஊழி காலங்கள் கடந்து சென்றன. பிறகு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நெருப்பு பந்து போல் பூமி விளங்கிய ஊழி காலம் வந்து என்ன பண்ணுது, தொடருது. அதுக்கப்புறம் அது குளிர்ந்து ஆவியாகி அதுக்கப்புறம் வந்து மனிதன் வாழக்கூடிய சூழ்நிலையான பூமி உருவாச்சு அப்படிங்கிறதான் இந்த பாடல் வரி. இந்த பாடல் வரியே கூட ஒரு தடவை ஒரு பாடல் வரி புரியலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, கூட ஒரே ஒரு தடவை நம்ம படித்து அதை ரீட் பண்ணாலே வந்து என்னது அப்படின்னா நமக்கு போதும் சரியா? இதில் வந்து கொஞ்சம் சொல்லும் பொருளும் படிக்க வேண்டியது இருக்குது. இதில் விசும்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வானம், ஊழி அப்படின்னா யுகம், ஊழ் அப்படின்னா முறை, தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை, ஆர்தருபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு அப்படின்னா என்னென்னா சிறப்பு, ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு சரியா? விசும்புங்கிறது என்னது வானம், ஊழி அப்படிங்கிறது என்ன யுகம், ஊழ் அப்படிங்கிறது என்ன முறை, ஊழ் முறை, தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை, ஆத்தருப்பு அப்படின்னா என்னென்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு அப்படிங்கிறது என்னென்னா சிறப்பு, ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு அப்படின்னு சரியா? இதில் ஊழ் ஊழ்ங்கிறது அடுக்கு தொடர் வரும், வளர்வானங்கிறது வினைத்தொகை வரும், செந்திங்கிறது பண்பு தொகை வரும், வாரா ஈர்கட்ட இது மாதிரி பேர். இதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இலக்கண பகுதி பார்க்கும்போது தனியாகவே நான் சொல்லித்தரேன் சரியா? அடுத்த பார்க்கலாம். நூலிலை இல் நுழைக்கதிர், அதாவது இந்த அறிவியலை பற்றி பேசுதுன்னு சொன்னோம்ல, அந்த அறிவியல் தொடர்பான ஒரு செய்தி இந்த தெரிந்து கொள்வோம் பகுதி ரொம்ப முக்கியமானது. இதில் ஒரு கேள்வி அடிக்கடி கேட்ட கேள்வியும் ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன். நம் அண்டவியலியில் நம் பால்வீதி போன்ற எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. வெளியே நின்று பார்த்து போனால் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசிகளாக தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் 1924 ஆண்டு
நம் பால்வீதி போன்ற பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். சரியா? அதாவது 1924 இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் தோன்றிருக்கு. சிறு சிறு தூசிகளாக இருந்தது தான் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பால்வீதி அப்படின்னு சொன்னாங்க. 1924 1300 ஆண்டுகளுக்கு வாழ்ந்த மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார். அண்ட பகுதியில் உண்டை பெருக்கம் சிறியாக பெரியோன் தெரியும். அதாவது இந்த பாடல் வரியை எழுதினவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இன்றைக்கி நிறைய பேசுகிறோம், ஆனால் 1300 ஆண்டுகளுக்கு வாழ்ந்த ஒருவர் வந்து அழகாக பாடியிருக்காரு. எதில் அப்படின்னா திருவாசகத்தில் வந்து பாடியிருக்காரு மாணிக்க வாசகர். அண்ட பகுதியில் முண்ட பெருக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியும். அண்ட பகுதியில் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கொன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனில் அவை 100 கோடிக்கு மேல் விரிந்து நின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல் அவை நுண்மையாக இருக்கின்றன. அது வந்து தூசி மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் என்ன வந்து பால்வீதிகள் அப்படின்னு 1924 எட்வின் ஹப்பிள் என்பவர் வந்து நிரூபித்தார். அதாவது இந்த நூற்றாண்டில். ஆனால் இந்த 1900 அப்புறம், ஆனால் இது 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தமிழர் மாணிக்க வாசகர் வந்து திருஅண்ட பகுதியில் வந்து எப்படி எழுதுகிறார் அப்படின்னா அண்ட பகுதியின் உண்டை பெருக்கம் சிறியராக பெரியோன் தெரியும் அப்படின்னு எழுதுகிறார். சரியா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்து நூல்வெளி. நூல்வெளியும் ரொம்ப முக்கியமானது. இந்த பரிபாடலில் இந்த அறிவியல் சொல்லமான நம்ம பார்த்தோம் இல்லையா, விசும்பி நூல்வெளி, இந்த பாடல் வரி எழுதினவர் யார் அப்படின்னா கீரந்தையார். ஓகேயா? கீரந்தையார். அதுக்கப்புறம் பரிபாடலுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா ஓங்கு அப்படின்னு. ஓங்கு அப்படின்னு சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். சங்க காலத்தில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். பண்ணோடு அப்படின்னா என்ன, இசை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 70 பாடல்கள் இருந்தது. ஆனால் நமக்கு கிடைச்சது வந்து என்ன அப்படின்னா 24 பாடல்கள் தான் கிடைச்சது. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதாவது அவங்களுடைய அறிவாற்றல் எப்படி இருக்குது, அறிவியல் ரீதியான அறிவாற்றல் வந்து இப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த பகுதியில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த பாடல் வரி. அதாவது உலகம் எப்படி உருவாச்சு, ஃபஸ்ட்டு வந்து ஒரு அணு உருவாச்சு, அது பேராற்றல் மூலமாக இயற்கையாக இருந்த அந்த ஐம்பூதங்களின் உதவியோடு அது வந்து நிறைய சில்லா பிரிஞ்சு ஒரு குழு ஒரு ஒரு பூமி ஒரு குழு இருந்துச்சு. அந்த நெருப்பு பந்து ஒரு இடத்துல பட்டு குளிர்ந்து பூமி ஆகுது. இப்படி தான் பூமி உருவான கதையை தான் இதில் சொல்கிறாங்க. இதில் ரொம்ப இந்த பாடல் வரி எழுதினவர் யார் அப்படின்னா கீரந்தையார். இந்த பரிபாடலுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு. இந்த பரிபாடல் உள்ள பாடல்களினுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 பாடல்கள் உள்ளதாக சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைச்சது வந்து 24 பாடல்கள் தான். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பண்ணோடு பாடப்பட்ட பாடல். அதாவது இசையோடு பாடப்பட்ட பாடல் தான் எது அப்படின்னா இந்த பரிபாடல். இந்த செயல் பகுதியும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான செயல் பகுதியோடு சந்திக்கலாம். வெறும் செயல் பகுதி மட்டும் இல்லை, முக்கியமான மேற்கோள்கள், பாடல் வரிகள்னு சொல்லி நிறைய வரப்போகுது. ஸோ ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல செயல் பகுதியை கூட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.